திருச்சி மாவட்டம் சூரியூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது. போட்டிக்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து எமது செய்தியாளர் பகுர்தீன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பகுர்தீன், கூடுதல் விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் வைஷ்ணவி. அதாவது திருச்சி மாவட்டத்தில் புகழ்பெற்ற அதாவது சூரியூர் ஜல்லிக்கட்டு என்பது வருடந்தோறும் மாட்டுப் பொங்கல் அன்று நடைபெறும். இந்த ஆண்டு அதே போன்று திருச்சி மாவட்டத்திற்கு 4 இடங்களுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். அதே போன்று திருச்சியில் சூரியூருக்கு மட்டும் அனுமதி கிடைத்தது. அதாவது பத்தமேட்டுப்பட்டி, லால்குடி உள்ளிட்ட 4 பகுதிகளுக்கு கேட்டிருந்தாலுமே திருச்சி மாவட்டத்தில் சூரியூர் கிராமத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த மாட்டுப் பொங்கல் அன்று நடைபெறிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது அதிக மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி அந்த ஒத்திவைக்கப்பட்ட பிறகு இன்று தேதி அறிவிக்கப்பட்டு இன்று அந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படியும் தமிழக அரசு அறிவித்த விதிமுறையின்படியும் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி வாடிவாசலுக்கு பின்பகுதியில் இருக்கிறோம். தற்போது மாடுபிடி வீரர்கள் காலை உள்ளிட்ட பழக்கமான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது உள்ளே அனுமதிக்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சரியாக 9 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்குகிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது திருச்சி மாவட்டத்தில் அதிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக இருப்பதால் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து காளைகள், அதாவது அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளைகள் தற்போது வருகை தரங்க தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கு கலந்து கொள்ளும் என்று தகவல் கூறப்படுகிறது. அதே போன்று மாடுபிடி வீரர்கள் 400 பேர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களெல்லாம் ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்தது போல இந்த கொரோனா பரிசோதனை செய்த பிறகுதான் அந்த சான்றிதழுடன் தான் உள்ளே வருகிறார்கள். அதே போன்று வரக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அதே போன்று அவர்கள் அரசு அறிவித்த கால்நடை மருத்துவர்கள் அறிவித்தது போன்று அந்த காளையின் உயரம் அதே போன்று அந்த கொம்பு கூர்மையாக இருக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது கால்நடை துறையினர் மேற்கொண்டு வருகிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பில் உள்ள செந்தில்குமார் அவர் தலைமையில் சுமார் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சூரியூர் ஜல்லிக்கட்டு என்பது அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியாக இருப்பதால் தற்போது சரியாக 9 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க இருக்கிறது. தற்போது பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் தற்போது இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்க ஆயத்தமாக இருக்கிறது. வைஷ்ணவி. விவரங்களுக்கு நன்றி பகுர்தீன்.